Hello friends, welcome to our channel Oh My Tagaval. இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பரா விடிஞ்சிருக்கு. நானும் ஏந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா வீக்கெண்ட் அப்படிங்கறனால ஒரு லேசியான மூட்ல தான் இருக்கோம். எப்பயுமே காலையில ஏஞ்சவாட்டி விண்டோஸ்லாம் கொஞ்சம் வந்து ஓபன் பண்ணி வைப்போம். ஸோ தட் நமக்கு ஃப்ரெஷ்ஷான லைட் அண்ட் ஏர் வந்து உள்ள வரும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ரெகுலரா வந்து எல்லா நாளுமே பண்றது, வீக்கெண்ட் தான் அப்படின்ட்டு இல்லை. ஆக்சுவலி சொல்லணும்னா எப்பயுமே சியாட்டலில் நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இங்கே வெதர் வந்து எப்படின்னா மழை பெஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி க்ளூமியாக இருக்கும். காலங்காத்தால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏந்திரிக்கவே தோணாது, அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டேஸு. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு அதிசயம் என்னென்னா சூரியன் வந்து நல்லா பிரகாசமாக தெரிகிறாரு. ஸோ எனக்கு அதை பார்த்துட்டே ஒரே சந்தோஷமாக ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் ஆதிக்க கூட ஏந்திரி வந்து கீழே வந்து பாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த மார்னிங் ஒரு 9:00 வந்து அந்த மார்னிங் சன்லைட் வந்து இவ்வளோ பிரைட்டாக வந்து மோஸ்ட் ஆஃப் த டேஸ் இருக்கவே இருக்காது. சரி ஓகே வெளியில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் போய் வெளியில் தான் நின்றுட்டு வரேன். ஜென்ரலாக வீக் டேஸ் மார்னிங் ரொட்டீன்னா அப்படியே பயங்கரமாக பரபரப்புன்னு நமக்கு ஓடிடும், டைம் பத்தாது ஆக்சுவலி. பட் இப்போ வந்து என்னென்னா அப்படியே ரிலாக்ஸாக லேசியாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா நம்மளோட சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வியூவர்ஸ் போட்ட கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் ஜென்ரலாக மார்னிங் டைமில் படிப்பேன். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு ரேண்டமாகவும் வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். நிறைய பேர்த்துக்கு எனக்கு ரிப்ளை பண்ணணும்னு தான் ஆசை, பட் எல்லாத்துக்கும் பண்றதுக்கு டைம் இருக்காது. நெக்ஸ்ட் போய் இப்போ நம்ம ஒரு குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பண்ணணும். நம்ம கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து காலையில் வந்து கண்டிப்பாக எப்பயுமே க்ளீனாக தான் இருக்கும். ஏன்னா நைட்டே வந்து நான் பாத்திரம் கழுவுறது, டிஷ் வாஷ் லோட் பண்ணுறது, அடுப்பை துடைக்கிறது எல்லாமே வந்து முடிச்சுட்டு தான் போவேன். ஈவன் எனக்கு உடம்பே சரியில்லைனா கூட அது வந்து ஒரு மாதிரி எனக்கு ஹேபிட்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஏன்னா மார்னிங் வந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது கிச்சன் நீட்டாக இருந்ததுனாலே நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு மெயினான ரீசன் என்னென்னா இங்கே வந்து யாருக்குமே வேலைக்கு ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஊர்லலாம் வந்து ரொம்ப காமனாக வேலைக்கு ஆட்கள் வச்சுப்போம் இல்லை சமையலுக்கு ஆள் வச்சுப்போம். இங்கே அதெல்லாம் எதுவுமே இல்லாதனால அந்த ஒர்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளே வந்து மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். நேற்று நைட்டே வந்து பாத்திரம் எல்லாமே வந்து டிஷ் வாஷரில் லோட் பண்ணிட்டு தான் தூங்கவே போயிருந்தேன். ஸோ பாருங்கள் இப்போ நம்ம வெசல்ஸ் எல்லாமே வந்து கழுவி நல்லா நீட்டாக இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு அடுக்கி வச்சா தான் நம்ம அடுத்தடுத்த வேலை குக்கிங் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த டிஷ் வாஷர் வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளையன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். நமக்கு ஆக்சுவலி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பாத்திரமுமே வந்து நமக்கு நீட்டாக கழுவி கொடுத்துரும். ஒரு சில பாத்திரங்கள் இதில் வைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கையிலேயே கழுவுற மாதிரி தான் இருக்கும். பட் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல்ஸ் எல்லாமே வைக்கலாம், கிளாஸ்வேர்ஸ் வைக்கலாம், செராமிக்ஸ் வைக்கலாம். முக்கியமாக என்னென்னா இது வந்து கழுவுறது மட்டும் இல்லைங்க, நல்லா காய வச்சு இந்த மாதிரி ட்ரையாக கொடுக்கும். ஸோ தட் நம்ம காலைல ஏஞ்சோடனே டக்குன்னு எடுத்துட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம். நம்மளோட சியாட்டில் வெதர் எப்பயுமே குளிராக இருக்கனால காலையில் வந்து ஏஞ்சோனோ ஒரு கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் இல்லைனா அட்லீஸ்ட் வார்ம் வாட்டர் அது குடித்தாதான் எனக்கு வந்து அடுத்தடுத்த விஷயமே ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் காஃபி கூட குடிப்பேன். ஸோ இது வந்து ஒரு பழக்கமாகவே போயிடுச்சு. இங்கே யூஎஸ் வந்த வாட்டி தான் இப்படி ஒரு பழக்கம். நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா சினமன் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கேங்க. 1 cup ஆஃப் மில்க்குக்கு 3 eggs போடணும், இதுதான் வந்து ரேஷியோ. இந்த மாதிரி 1 cup மில்க்குக்கு 3 eggs ரேஷியோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் கிடைக்கும். முக்கியமான இதோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த சினமன் பவுடர் தான். அது வந்து 1 to 2 pinches வந்து போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் காட்டம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாம். ஸோ இதோட நான் 2 spoons ஆஃப் ஐசிங் சுகர் தாங்க சேர்க்குறேன். அந்த பவுடர் சுகர் நம்ம பேக்கிங்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ ஈஸியாக கரையும் அப்படின்ற ரீசனுக்காக தான் அது போடுறேன். ஈவன் நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் கூட போடலாம். ஆக்சுவலி நான் அதில் பண்ணியிருக்கேன், அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கூட கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா இந்த மிக்சரை வந்து நம்ம பீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் முக்கியமான டிப் வந்து இந்த பிரெட்டை வந்து இந்த மிக்சரில் ஊற வைக்கிறது வந்து ஒரு ஒரு சைடும் கரெக்டாக 10 seconds தான் பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரொம்ப சாகியாக போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்னாலே கொஞ்சம் பொறுமையாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லைக் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்க குக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்டர் லேயர் ஆஃப் பிரெட் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் அந்த இன்னர் போர்ஷன் ஆஃப் த பிரெட் வந்து நல்ல ஒரு சூவி கஸ்டர்டு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு மேல் லேயர் வந்து டக்குன்னு தீஞ்ச மாதிரி ஆயிரும், அது பார்க்கவே நல்லா இருக்காது. இன்னைக்கு நம்மளோட பிரேக்ஃபாஸ்டான சினமன் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடாக கமகமன் அந்த பட்டர் ஸ்மெல் வந்து சூப்பராக வருது. மேலே கொஞ்சமாக வந்து மேப்பிள் சிரப் தாங்க ஊத்துறேன். நம்ம ஈவன் ஹனி இருந்துச்சுன்னா அது கூட ஊற்றிக்கலாம். கூட வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சாலும் நல்லா இருக்கும். லைக் பனானா மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்டோட சூப்பராக வந்து காம்பினேஷன் நல்லா இருக்கும். பெரிஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ வீட்டில் இன்னைக்கு வந்து நமக்கு ஸ்ட்ராபெரி இருக்கனால அதுதான் வச்சிருக்கேன். யாரடா பெல் அடிக்குதுன்னு வெளியில் போய் பார்த்தா நம்ம ஆர்டர் பண்ண ஸ்டஃப்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. சொல்லப்போனால் இன்றைக்கி டெலிவரி டேட் இல்லை தான், பட் முன்னாடியே பண்ணிட்டாங்க. இன்றைக்கி எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாமே பிரித்து பார்க்கலாமேன்னு ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் வருதுன்னா இன்டெலிஜென்ட் எல்இடி சென்சார் லைட் தான். இது வந்து அவுட்டோர் லைட்ஸ், வீட்டுக்கு வெளியில் சைடில் நம்ம வச்சுக்கலாம். சோலார் பேனல்ஸில் தான் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ பேட்டரியெலாம் எதுவும் போட தேவையில்லை. ரெண்டு வாங்கியிருக்கேன், வீட்டோட அவுட்டோர் வால்ஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து எல்இடி சோலார் லைட்ஸ் தான். இது எப்படின்னா வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் பின்னாடி. நீங்கள் காம்பவுண்ட் வால் மாதிரி சர்ஃபேசஸில் வந்து நீங்கள் ஸ்க்ரூ வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டு ஒரே மாதிரி வாங்கியிருக்கேன் நம்மளோட பேக் யார்டில் வைக்கிறதுக்கு. அடுத்ததாக இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் இருந்தாங்க சொல்வேன். ஏன்னா காரில் ஜென்ரலாக வந்து ஃபோனு பர்ஸு இல்லை சாவி இல்லையா எதையாவது வந்து சீட்டுக்கு சைடில் வந்து கீழே போட்டுட்டு நம்ம தேடு தேடுன்னு தேடுவோம். ஸோ இந்த ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் வைக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ இதில் வந்து நம்ம பர்ஸு ஃபோன் அப்படின்ட்டு வச்சுட்டோம் அப்படின்னா எதுவுமே கீழே விழாது. நெக்ஸ்ட் கிச்சன் ஸ்டப்ஸில் இந்த அவகேடோ கட்டர் தாங்க. ஸோ உங்களுக்கு அட் அ டைம் வந்து அவகேடோ ஸ்க்ரேப் பண்ணி ப்ளஸ் ஸ்லைசஸ் மாதிரி கட்டும் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைரல் கட்டர் தான். இந்த பொட்டேட்டோ குக்கும்பர்லாம் வந்து அப்படியே ஸ்பைரலாக கட் பண்ணிட்டு போகிற மாதிரி, இது எனக்கும் தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக இது வந்து கேபேஜ் ஸ்க்ரேப்பர் தான். ஸோ கட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கேபேஜ் வந்து அப்படியே நம்ம சிவி சிவி நீள நீளமாக வேணும் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து ஒரு எக் செப்பரேட்டர். இது ஒரு டேபிள் கவர் தாங்க. ஆக்சுவலி குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இது எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நான் தெமு அப்படிங்கிற ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஷன்லேருந்து ஜுவல்லரி கிச்சன் வேர் பெட் சப்ளைஸ்னு நிறைய கேட்டகரிஸில் வச்சுருக்காங்க. முக்கியமாக பயங்கர காம்படிட்டிவ் ப்ரைஸஸில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன்ஸ்க்கெலாம் பாருங்கள் லாங்காக ஹேண்டில்ஸ் இருக்குது. ஸோ ஃபலூடாக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி மில்க் ஷேக்ஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி வேறு ஏதாவது டாலான ஜாருக்கு வந்து நம்ம ஸ்பூன் லென்த் சில டைம் பத்தாது இல்லையா, ஸோ அப்போயும் இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் கிஃப்ட் பேக்ஸ் தாங்க. மேலே அந்த கிராஃபிக் டிசைன்ஸ்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ யாருக்காவது ஏதாவது நம்ம கொடுக்கணும் இல்லை ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்கணும்னா இந்த பையில் போட்டு கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு மேஜிக் ப்ரஷ் அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய அட்டாச்மெண்ட்ஸோடு வரும். உங்களுக்கு கிளீனிங் பர்பஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரிக் ஆப்ரேட்டட் தான். உங்களுக்கு வந்து யூஎஸ்பி போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தாங்க வாங்கியிருக்கேன். உங்களுக்கு 90 days வரைக்கும் ஃப்ரீ ரிட்டர்ன் பாலிசியும் இருக்குது. நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து ஹோம் டெக்கர் ஸ்டப்ஸ் தாங்க கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நம்ம வீட்லேயும் வச்சுக்கலாம் இல்லை யாருக்காவது கிஃப்டாக கூட தரலாம். இவங்ககிட்ட நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. லைக் கிரெடிட் கார்ட்ஸ், பேபால், கூகுள் பே, ஆப்பிள் பே, ஈவன் பே லேட்டர் ப்ரோக்ராம்ஸ் கூட இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நான் ஆன்லைனில் எந்த கலர் அண்ட் ஷேடில் பார்த்தேனோ ஸோ அதே மாதிரி இருக்குது. ப்ளஸ் எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸ்பெஷல் சேல்ஸ்லாம் போயிட்டுருக்குங்க. சைட் வைடாக அப் டு 90% வரைக்கும் சேல்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதையும் தாண்டி நம்மளோட கூப்பன் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 30% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் தெமு ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி லோ பட்ஜெட் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ணி பாருங்க. இப்போ 12 ஆகுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு முக்கியமான வேலை வந்து எப்பயுமே டெய்லி ரொட்டீனில் வந்து வீடியோ எடிட்டிங் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வந்து நமக்கு ஆக்குப்பைடாக தான் இருக்கும். பட் கண்டினியூஸாக நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா குறுக்க குறுக்க நிறைய வேலைகள் நமக்கு இருக்கும். அதனால் எப்படின்னா கிடைக்கிற கேப்லலாம் வந்து வந்து அப்பப்போ ஒரு 1/2 hour 1 hour அந்த மாதிரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடிட்டிங்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன்.
கரெக்டாக ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணவாட்டி ஃபுல்லாக பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஏதாவது வந்து நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சஜஸ்டட் வீடியோஸில் வந்து நம்மளோட ரெகுலராக ஃபாலோ பண்ணுற விலாகர்ஸ் யாராவது வீடியோ போட்டிருக்காங்கன்னு பாப் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பார்க்க தோணும். ஸோ இப்படிலாம் கொஞ்சம் டைம் அப்படியே வந்து போயிடும், எப்படி போகுதுன்னே தெரியாது ஆனால் போயிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதோ 10 தள ஆடியோ ஃபங்க்ஷன் அந்த வீடியோ வந்திருக்கு போல இருக்குது. ஸோ சிம்புலாம் பாடுறதுனால ஓகே அதெல்லாம் பார்த்துட்டே பொறுமையாக பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவலி வந்து டைம் போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு லஞ்ச் குக் பண்ணுற டைமே வந்துருச்சு. நாட்களில் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டால் நமக்கு தெரியாது, பட் இந்த மாதிரி வீக்கெண்டில் வீட்டில் இருக்கும்போது என்னென்னா கரெக்டாக வந்து ஆதிக்கு வந்து பேக் டு பேக் வந்து ஏதாவது வந்து கேம்ஸ் இது விளையாடணும் அதை விளையாடணும் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டே இருப்பான். அதுவும் நம்மளையும் வந்து சேர்த்திக்கிட்டு கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பான். இதே வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுனா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஹோம்ஒர்க் பண்ணுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் கேம்ஸ்லாம் வந்து சூப்பராக விளையாடுவான். மார்ச் ஆரம்பித்து முடியவே போகுது, பட் இன்னமும் வந்து இங்கே வெதர் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆன மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குது. ஸோ வெதர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கூட பசங்களை வந்து நம்ம வெளியிலலாம் விளையாட விடலாம், பார்க்குக்கெலாம் கூட கூட்டிகிட்டு போகலாம். பட் இந்த மாதிரி டைமில் வந்து வேறு ஆப்ஷனே இல்லை, நம்ம வீட்டிலே ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி என்கேஜ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் வந்து என்ன குக் பண்ண போகிறோன்னா ஒரு பாம்பே ஸ்டைலில் வந்து எக் தவா புலாவ் தாங்க பண்ண போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ டைமும் ஆயிடுச்சு, அதனால் வந்து குயிக்காக பண்ணணும்னா இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 6 ப்ரௌன் எக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஒயிட் எக்ஸ் இருந்தாலும் ஓகே, ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாயில் பண்ணிக்கணும். ஸோ ஹார்ட் பாயில்டு எக்ஸாக நமக்கு தேவைப்படும் எக் தவா புலாவ் பண்ணுறதுக்கு. கூட வந்து பாயில் பண்ணும்போது எப்பயுமே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த முட்டை ஓடு உடைக்கிறது வந்து ஈஸியாக வரும். இது ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் ரெசிபி தாங்க. ஸோ முட்டை வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ ஆனியன் டொமேட்டோஸ் மட்டும் கட் பண்ணால் போதும், நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பெரிய தவா எடுத்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். கூடவே வந்து கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்குறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும் போதே கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து மசாலாஸ் தான். ரெகுலர் மசாலாஸ் நம்ம போட்டாலே கரெக்டாக இருக்கும், லைக் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா. கூடவே வந்து உங்களுக்கு ஏதாவது தந்தூரி மசாலா மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட ஒரு ஸ்பூன் போடலாம். தவா புல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெங்காயம் தக்காளி மிக்சரில் உருவாகிறதா. ஸோ அது நல்லா வந்து சுருண்டு வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும், டக்குன்னு எக்ஸை வந்து ஆட் பண்ணக்கூடாது. இதை ஜென்ரலாக வந்து நம்ம ஸ்ட்ரீட் சைடில் வந்து இந்த ரெசிபீஸ் வந்து பார்க்கலாம். நல்லா அந்த இரும்பு தவாவில் வந்து தட்டி 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 வந்து நமக்கு ரைஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தருவாங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி பண்ணோன்னா ஹோட்டலில் இருக்க அதே டேஸ்ட் வீட்லேயும் இருக்கும். ஒரு முட்டையை வந்து 4 பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை மசாலாவில் சேர்த்துடலாம். மசாலாவில் ஆக்சுவலி நல்ல எக்கு குக் ஆகணும் அப்படின்றதுக்காக லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் இப்போ குக் பண்ணலாம். நம்மளோட ரைஸ் வந்து வச்சுருந்தேன் இன்ஸ்டன்ட் பாட்டில், அதுவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. மேலே கார்னிஷிங்க்கு வந்து வெங்காயத்தாள் அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து ஆக்சுவலி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தவா புலாவ் ரெசிபீஸ்க்கு. பாருங்கள் நம்மளோட முட்டை மசாலா எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஆக்சுவலி வந்து நிறையா இருக்கனால ஒரு கப்பில் எடுத்து நான் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம நைட்டுக்கு ஏதாவது தோசை சப்பாத்தி அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம், டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரைஸை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் நம்ம நார்மலாக சாப்பிட்ற ரைஸ் தாங்க வச்சு போட்டிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே ரெசிபியில் வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணோன்னா இன்னும் கூட ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீக் பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் நடித்த வாத்தி மூவி வந்து ஓடிடியிலேயே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலி அது ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அதை பார்த்துக்கிட்டே தான் நான் சமைச்சிட்டே இருந்தேன் ஒரு பக்கம். ஸோ இப்போ மிச்ச படத்தை அப்படியே லஞ்சை சாப்பிட்டுட்டே பார்த்துட வேண்டியது தான்.
மூவிலாம் பார்த்து முடிச்சுட்டு நல்லா டைம் போனதே தெரியலிங்க. இப்போ ஈவினிங்கே ஆயிடுச்சு நமக்கு. சரி, ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்ச நேரமாவது ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏன்னா ரெகுலராக பண்ணுறணும் அப்படிங்கறதான் ஆசை, பட் நம்ம வந்து ஏதோ ஏதோ அப்படி இப்படி டைம் போயிடும், ரெகுலராக பண்ண முடியாது. ஸோ அப்பப்போ வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டு பண்ணிடுவேன். ஆக்சுவலி இந்த 2020 பேண்டமிக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சில ஜிம் எல்லாம் இருக்குது. ஸோ மந்த்லி பேசிஸில் வந்து ரெகுலராகவே அங்கே போகிற மாதிரி இருக்கும், கரெக்டாகவும் நானும் போயிடுவேன். பட் இந்த பேண்டமிக் அப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா, வெளியில் போகிறதெல்லாம் அவுட் சைட் கான்டாக்ட் அவாய்ட் பண்ணும் அப்படின்ட்டு வீட்டில் த்ரெட்மில் வாங்கி போட்டோம். பட் அது வந்து கொஞ்ச நாள் தான் ரெகுலராக பண்ணினேன், அதுக்கப்புறம் பெருசாக என்னால் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ இனிமேலாவது கொஞ்சம் ரெகுலராக பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்கேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எல்லாம் முடிச்சுட்டு வந்தால் நம்ம ஆதிக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் டைமுக்கு வந்து ரெடியாக வச்சுட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வீட்டில் ஒன்று வாங்கி வச்சுருந்தோம், இந்த கஸ்டர்ட் ஃபில் பண்ண டோனட்ஸ் தான். இது பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்குது, ஸோ அங்கே தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சூப்பராக டே போச்சு. ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். டில் தென், பாய்.